குட் மார்னிங் சாம்பியன், திஸ் ப்ரொஃபசர் ஆர் சுரேந்திரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. நம்ம கூட செரீனா இருக்காங்க. செரீனா வந்து ஒரு டெக்னிக்கல் சாம்பியன் ஃப்ரம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். நம்ம என்ன அப்படின்னா என்ன கேட்போம்னா, இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். என்ன பார்க்க போகிறோம்? சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இல்லைங்க, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அதான் பார்க்குறோம். எப்படி இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பேர் என்ன, டூ அண்ட் ஃப்ரோ மோஷன். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் வந்து டூ அண்ட் ஃப்ரோ, டூ அண்ட் ஃப்ரோ, டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் அப்படிவாங்க. சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்னா டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்குலர் மோஷன் இருக்குது. ஒரு பார்ட்டிக்கல் வந்து சர்க்குலர் மோஷன், ஒரு பார்ட்டிக்கல் வந்து சர்க்குலர் மோஷன் சுற்றி வருது சர்க்குலர் பாத்தில். ஸோ இப்படி சுற்றி வரும்போது அந்த அது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வி ஆர் ப்ரொஜெக்டட் ஆன் த வெர்டிகல் பிளேன். ஸோ அங்கே ஒரு வெர்டிகல் பிளேன் போட்டுக்கலாம் அந்த பக்கம். ஸோ வி ஆர் ப்ரொஜெக்டட் ஆன் த வெர்டிகல் பிளேன். இதுதான் இப்படி தான் உருவாச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ப்ரொஃபஸர் சொல்லிக் கொடுத்தார். அவர் பேர் ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர், ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ராமசுப்ரமணியன் சொல்லிட்டு அவர் சொன்னார், ஏய் இப்போ சர்க்குலர் பாத்தில் சுத்தண்டா, என்ன சுத்தம், பார்ட்டிக்கல், ஏதோ ஒரு பார்ட்டிகல் சுற்றிட்டு இருக்கு, அதை வந்து வெர்டிகல் இதில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்த வந்து நம்ம ஏ அப்படின்னு வச்சுக்கோம். போய் அங்கே போய் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது வி கேன் கால் இட் அஸ் ஏ டேஷ் அப்படின்னு வச்சோம். ஸோ இங்கே வந்தால் வச்சுக்கலேன், இங்கே வந்து பி, ப்ரொஜெக்ட் பண்ணும்போது பி டேஷ், பி டேஷ் அப்படின்னு வச்சுக்கணும். இங்கே சி, ப்ரொஜெக்ட் பண்ணும்போது சி டேஷ், சி டேஷ் அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ வந்து என்ன நடந்ததுன்னா, இது சுற்றி பாதி தூரம் வந்தப்போ இங்கே என்ன நடந்திருக்கு, டவுன்வர்டில் வந்துருக்கு. மறுபடியும் இங்கே போனால் டி, டி நம்ம இது பண்ணால் டி டேஷ் வந்து இங்கேயே தான் வரும். அப்போ மறுபடியும் ஏக்கு போயிடுது. ரெண்டாவட்டி முடியும் போது இது ஈன்னு வச்சோன்னா இ டேஷ் இங்கேயே வரும். ஸோ இட் இஸ் அப்வர்ட் மோஷன் அப்படின்றது. ஸோ இதுதான் டூ அண்ட் ஃப்ரோ மோஷன். அது மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே அப்படின்னு. ஸோ இந்த இதுதான் வந்து இது. இப்போ நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு ஏதோ ஒரு ரேண்டமாக ஒரு பொசிஷன், இது வந்து எம்னு வச்சுக்கோம், இந்த பொசிஷனில் இருக்கான் வச்சுங்களேன். ஸோ எவ்வளோ தூரத்தில் இருக்கான் அப்படின்னா, ஸோ நமக்கு தீட்டா ஆங்கிளில் இருக்கான் அப்படின்றது வச்சுக்கலாம். எவ்வளோ எவ்வளோ ஆங்கிள் இருக்கான், தீட்டா ஆங்கிளில் இருக்கான். அப்போ இவனை ப்ரொஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு வந்து ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ட் பண்ணால் இது ஆர் அப்படின்னா, இது ஆர் அப்படின்னா இங்கே வந்து ஆர் காஸ் தீட்டா வரும். வெர்டிகலாக ப்ரொஜெக்ட் பண்ணால் ஆர் சைன் தீட்டா, ஆர் சைன் தீட்டா வரும். ஸோ நமக்கு இப்போ நம்ம இந்த இங்கே வந்து வெர்டிகலாக நகர்றதா ஹரிசாண்டல் நகர்றதா, வி ஆர் டேக்கிங் வெர்டிகல், வெர்டிகல் பிளேன். ஸோ வந்து அங்கே ப்ரொஜெக்ட் பண்ணால் தட் இஸ் ஆர் சைன் தீட்டா, ஆர் சைன் தீட்டா, சைன் தீட்டா அப்படின்றத வச்சுக்கலாம். ஸோ அங்கே வந்து இந்த ஆர் சைன் தீட்டான்றது, தீட்டான்றது வந்து நமக்கு வி வி கேன் கால் இட் அஸ் ஒமேகா இன்டூ டி, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்டூ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கட்டும், ஆங்குலர் வெலாசிட்டி இன்டூ டைம் டேக்கன். அப்போ இங்கே ஆர் சைன் ஒமேகா டி, ஒமேகா டி. ஸோ அங்கே வந்து என்ன அப்படின்னா, இங்கே இருக்க வரைக்கும் தான் ஆராக சுற்றிட்டு இருப்போம். அங்கே ப்ரொஜெக்ட் பண்ணும்போது தட் ஆர் இஸ் ஈக்குவல் டு இட் இஸ் அ ஆம்ப்ளிடியூட். ஸோ அங்கே இங்கே இருக்க வரைக்கும் ஆராக இருக்கும், அங்கே போனோம்னா ஆம்ப்ளிடியூட். ஆம்ப்ளிடியூட் ஆம்ப்ளிடியூட்னா என்ன டிஃபைன் பண்ணுவாங்க, ஆம்ப்ளிடியூட்னா நம்ம டிஃபைன் பண்ணணும். ஆம்ப்ளிடியூட் இஸ் அ மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட், மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை த பாடி விச் ஹாஸ் விச் ப்ரொடியூஸ் த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். அதான் மேக்ஸிமம் இது ஒமேகா டி ஈக்குவல் 90 போட்டால் சைன் 90, கண்டிஷன் அட் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி, இல்லை ஒமேகா டி ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி தான் இட் இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் ஃபார் த வெர்டிகல் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். வாட் இஸ் த ஈக்குவேஷன் ஃபார் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் சிம்பிள் எக்ஸ். இப்போ வென் யூ வாண்ட் டு கெட் த வெலாசிட்டி என்ன பண்ணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி. ஸோ மேக்ஸிமம் வெலாசிட்டி கண்டுபிடிங்கன்னா காஸ் ஒமேகா டி என்ன ஆகும், ஒன் ஆகும். காஸ் ஒமேகா டி எப்போ ஒன் ஆகும், தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி சொல்லலாம், இல்லை 180 டிகிரி கூட சொல்லிடலாம், சரியா? தீட்டா ஈக்குவல் 180னா அது வந்து இது வேணும், காஸ் 0 இதுதான் இவங்க காஸ் 180. இப்போ ஆக்சிலேஷன் கண்டுபிடிக்கணும், ஆக்சிலேஷன் பண்ணணும்னா வி ஹவ் டு இது இன்னொரு வாட்டி பண்ணணும். அப்போ மைனஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் சைன் ஒமேகா டி.
ஸோ அதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ மேக்ஸிமம் ஆக்சிஷன் வந்து இட் இஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் அட் தீட்டா ஈக்குவல் டு 270 டிகிரி போட்டோன்னா, ஸோ இதோட 90 கூட்டினா 180, இதோட 90 கூட்டினா இது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். 90 இன்க்ரிமெண்ட் ஆகிடும். இப்போ எக்ஸ் வந்து 90 டிகிரியில் இருக்கான் அப்படின்னா இவன் 90, ஸோ மெஷர் பண்ணுறோம் வச்சுங்களேன். ஸோ இங்கேருந்து அடுத்தது இது 90, இது எக்ஸோட இது அப்படின்னா அடுத்தது வி வந்து கண்டிப்பாக 180 இருக்கும், இவன் வந்து ஏ வந்து 270 இருக்கும்ன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான், தீஸ் ஆர் த்ரீ ஈக்குவேஷன்ஸ் ஃபார் த சிம்பிளர் மோஷன். மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்கிறாங்க? ஏ சைன் ஒமேகா டி. மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு ஏ ஆம்ப்ளிட்யூட். வெலாசிட்டி ஈக்குவேஷன் என்ன சொல்கிறாங்க? ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி. மேக்ஸிமம் வெலாசிட்டி வந்து ஏ ஒமேகா. ஆக்சிலரேஷன் ஈக்குவேஷன் வந்து மைனஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் சைன் ஒமேகா டி. மேக்ஸிமம் ஆக்சிலரேஷன் ஏ ஒமேகா ஸ்கொயர். இப்படி தான் வந்தது. ஸோ இது 90 டிகிரி வந்து, இப்போ இதை வந்து ஏ ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி ஏ சைன் ஒமேகா டினா எக்ஸ். ஸோ இந்த கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்ணால் வி கேன் புட் இட் ப்ரொபோஷனாலிட்டி. ஸோ வாட் இஸ் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் கேட்டாங்கன்னா, இந்த மோஷன் ஆக்சிலரேஷன் இஸ் ப்ரொபோஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த மோஷன் இஸ் கால்ட் அஸ் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஆக்சிலரேஷன் அதிகப்படுத்தினா டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாகும்ன்றது. ஆக்சிலரேஷன் கம்மி பண்ணால் டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்மி பண்ணால் ஆக்சிலரேஷன் கம்மியாகும். ஸோ எந்த மோஷன் வந்து ஆக்சிலரேஷன் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ப்ரொபோஷன் அப்போ அந்த மோஷன்லாம் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். நீங்கள் என்ன கற்றுக்கிட்டோம்னா, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் என்னென்னு கற்றுக்கிட்டோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் கற்றுக்கிட்டோம், ஆம்ப்ளிட்யூட் கற்றுக்கிட்டோம், மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கற்றுக்கிட்டோம், வெலாசிட்டி ஈக்குவேஷன் கற்றுக்கிட்டோம், மேக்ஸிமம் வெலாசிட்டி கற்றுக்கிட்டோம், ஆக்சிலரேஷன் ஈக்குவேஷன் கற்றுக்கிட்டோம், மேக்ஸிமம் ஆக்சிலரேஷன் கற்றுக்கிட்டோம். கற்றுக் கொடுத்த செடினாக்கு தேங்க்யூ தேங்க்யூ சொல்லுவோம்.